என்றும் இனியவன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அட்மிஷன் பண்ணும்போது பல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சிரமங்களை பார்க்குறதாக நான் நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் நடத்த முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் உணர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி மட்டும் நான் தொடர்ந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி ரெண்டோடைய அட்மிஷன்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதை ஈஸியாகவும் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் அதே போல் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் அட்மிஷனோ அதே போல் உங்களுக்கு புக்ஸோ ஐடியோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு உதவிகள் வேணுமோ அதற்கு சில உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும் போது யாரை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ அது குறித்த இந்த வீடியோவில் நான் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த விஷயமே நிறைய பேருக்கு ஒரு எளிதான விஷயமாக தான் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்சிட்டிஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் அதே போல் இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக அட்மிஷன் பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வெப்சைட்லேயே எல்லாமே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் அதை வந்து ஈஸியாக அட்மிஷன் ஆகிட முடியுமா சார், அதில் என்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க. அதை வந்து நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சில பேர் வந்து அதை பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரைக்கும் போயிட்டு அது கட் ஆகிடுச்சி அந்த மாதிரியும் அல்ல, அதே போல் அவங்களுக்கு அவங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து பண்ணும்போது அதை திடீர்னு சப்மிட் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் சில விஷயங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய கேபி எவ்வளோங்கிறத பார்த்துக்கோங்க. 50 KB மேலே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே அது இருந்தால் தான் வந்து அது உங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியும். அது மாதிரி சில சிரமங்கள் இருக்கலாம். அதே போல் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போகும்போது எப்பயுமே பேக் பட்டன் தட்டக்கூடாது. அது ஒரு ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ரீஜென்ரேட் ஓடிபி மறுபடியும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அது சப்மிட் ஆகாமல் நின்றுடும். ஸோ இது மாதிரி யூனிவர்சிட்டிக்கு பேமெண்ட் போயிட்டு உங்களால் பண்ண முடியாத ரெக்கவர் ஆக முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொன்னால் சார் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டடி சென்டர் வழியாகவே நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து லேர்னர் சப்போர்ட் சென்டர் வழியாக நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. த்ரூட் தமிழ்நாடு முழுக்க எல்லா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் அது வழியாக போகிறது ரொம்ப பெட்டர், ஃபார் பெட்டர். அதுவும் தவிர அரைஸ் ஹையர் ஸ்டடிஸ் வழியாக நாங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை வந்து இந்த வீடியோ வாயிலாக தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லா யூனிவர்சிட்டி கொடுத்தாலும் கூட குறிப்பாகவே அழகப்பா அண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றியான நிறைய விஷயங்கள் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு தேவைகள் உங்களுக்கு உதவிகள் ஏதாவது வேணும்னாலும் தாராளமாக 999-43-8661 அப்படிங்கிற அந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த கோர்ஸ் படிக்கலாம், இந்த யூனிவர்சிட்டியில் நடக்கிற கோர்ஸினுடைய சிஸ்டம் என்ன, அதனுடைய சிலபஸ் என்ன, எப்படி வந்து எளிதாக சேரலாம், எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடி புக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழிகள் என்ன, உங்களுக்கு அசைன்மெண்ட் சப்போர்ட் என்ன, அதே போல் எக்ஸாமினேஷனுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் என்ன, அதனுடைய வீடியோ கிளாஸஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நம்முடைய அரைஸ் ஹையர் ஸ்டடிஸ் வழியாக ஒரு டீமே வந்து செயல்பட்டுருக்கேன். ஸோ அதனால் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்கள் வழியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை தொடர்பு கொள்வதற்கான அந்த நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எளிதாக நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் அதே போல் அதை ஈஸியாக அட்மிஷன் ஆகி உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எளிதாக எழுதலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்கான உதவிகளை தான் வந்து என்னுடைய நம்மளுடைய யூடியூப் வழியாக தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது சில சிரமங்கள் தோன்றலாம். இது வந்து இந்த சிலபஸ் உங்களுக்கு எனக்கு சூட் ஆகுமா, இப்போ MBAன்னு எடுத்துக்கிட்டாக்க இருக்கிற பிரான்ச்சஸ்னுடைய அந்த சிலபஸ் உங்களுக்கு சூட் ஆகுமா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க எனக்கு MSW1ல வந்து படிக்கலான்னு ஆசையாக இருக்கேன், நான் MSc கெமிஸ்ட்ரி படிக்கலான்னு ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விவரங்கள் கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதை தெளிவான விளக்கங்கள் சொல்வதற்காக நம்ம ஒரு டீமே வந்து நம்ம உங்களுக்காக சிலபஸ் அனுப்பவோ அல்லது உங்களுக்கு எந்த அட்மிஷனுக்கான ஹெல்ப் பண்ணவோ ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக 999-43-8661 என்னோட தொடர்பு கொள்ளலாம், எங்களோட டீமோட தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி இனியவன்.